வணக்கம் நண்பர்களே, கால் வீக்கத்தை குறைக்க ஒரு 10 டிப்ஸ் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். உடம்பில் பல்வேறு பகுதிகளில் திரவம் தேங்குவதால் ஏற்படும் வீக்கத்திற்கு மருத்துவத்தில் எடிமா என்று பெயர். சில சமயங்களில் வீக்கம் தன்னால் மறைந்துவிடும். அப்படி மறையாமல் நெடுநாட்கள் வீக்கம் நீடித்தால் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். எடிமா பொதுவாக கால்கள் அல்லது பாதங்களை பாதிக்கும். இருப்பினும் அடி வயிறு அல்லது முகத்தில் கூட எடிமா பாதிக்கக்கூடும். பிரசவம், பாதம் அல்லது கணுக்காலில் காயம் ஆகிய காரணங்களினால் கூட வீக்கம் ஏற்படும். கர்ப்பிணிகள் காலில் வீக்கம் ஏற்பட்டால் தவறாது மருத்துவரை அணுக வேண்டும். வீக்கத்துடன் மூச்சு திணறல், நெஞ்சு வலி ஆகியவை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். கால்களில் வீக்கம் குறைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்யலாம். அவை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணீர். திரவம் தேங்குவதால் வீக்கம் ஏற்படுகிறது என்றாலும் தண்ணீர் குடித்தால் வீக்கம் குறையும். நாளொன்றுக்கு 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். போதிய அளவு தண்ணீர் குடிக்க தவறினால் உடம்பில் திரவம் தேங்கி வீக்கம் ஏற்பட காரணமாக அமையும். ஐஸ் பேக், பேண்டேஜ். காயம் காரணமாக கணுக்கால் மற்றும் பாதத்தில் ஏற்படும் வீக்கத்திற்கு ஐஸ் பேக் வைக்கலாம் அல்லது கம்ப்ரஷன் பேண்டேஜ் அணிந்து கொள்ளலாம். குளிர்ந்த நீரில் கால்களை ஊற வைக்கலாம். கால் உயர்த்தி வைத்தல். உட்காரும் போது அல்லது படுக்கும் பொழுதும் கால்களை உயர்த்தி வைக்கலாம். இப்படி செய்யும் பொழுது கால்களின் மீது எந்த சுமையும் வைக்கக்கூடாது. சுவற்றில் கால்களை வைத்து முதுகில் சாய்ந்து கொண்டும் இருக்கலாம். மது அருந்தக்கூடாது. மதுவானது உடலில் உள்ள நீரை வற்றச் செய்து வீக்கத்தை அதிகரிக்கும். மது அருந்துவதை நிறுத்தி 2 நாட்கள் கடந்தும் வீக்கம் நீடித்தால் மருத்துவரை அணுகவும். கல்லுப்பு. வெதுவெதுப்பான நீரில் 1 சிட்டிகை கல்லுப்பு கலந்து காலை ஊற வைத்தால் வீக்கம் மற்றும் வலி குறையும். எலுமிச்சை ஜூஸ். உடலில் உள்ள நச்சுப் பொருட்கள் மற்றும் மிகுதியான திரவங்களை நீக்க எலுமிச்சை ஜூஸ் பருகலாம். மெக்னீசியம். உடலில் நீர் தேங்க மெக்னீசியம் குறைபாடு காரணமாக இருக்கலாம். எனவே மெக்னீசியம் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். டோஃபு, கீரை, முந்திரி, பாதாம், டார்க் சாக்லேட், ப்ரொக்கோலி, அவகோடா போன்ற உணவுகளில் மெக்னீசியம் அதிகம் உள்ளது. உப்பை குறைக்கவும். உணவில் உப்பை குறைவாக எடுத்துக்கொண்டால் திரவம் தேங்குவதை குறைத்து வீக்கத்தை குறைக்கலாம். பாக்கெட் உணவுகள் மற்றும் கொழுப்பு உணவுகளை தவிர்க்கவும். கால் மசாஜ். கால் வீக்கத்திற்கு நிவாரணம் தர மசாஜ் உதவும். தேங்கிய திரவத்தை அகலச் செய்து வீக்கத்தை குறைக்கும். பொட்டாசியம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் திரவம் தேங்க பொட்டாசிய குறைபாடு காரணமாக இருக்கலாம். சர்க்கரை, வள்ளி கிழங்கு, வாழைப்பழம், கோழிக்கறி ஆகிய உணவுகளில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. நல்லது. நன்றி நண்பர்களே, நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.